இந்த 2023 வருஷம் 1000 கோடி வசூல் பண்ண போகிற மிக முக்கியமான சொற்பமான தமிழ் படங்களில் ஒரு முக்கியமான படம் தான் சூர்யா 42. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் நம்ம சூர்யாவர்கள் நடிச்சிட்ருக்க ஒரு பிரம்மாண்டமான பீரியட் படம் அப்படின்னு தான் சொல்லணும். பீரியட் படம் வந்து கிட்டத்தட்ட 75% மீதி 25% வந்து லைவில் நடக்கிற கதை தான். ஸோ இந்த படம் நிச்சயமாக KGF 2 மாதிரி, பாகுபலி 2 மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான வசூல் சாதனையை புரியும் அப்படின்னு தான் திரையுலகத்தில் இருக்க தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மதன் கார்க்கி அவர்கள் சில பாடல்களை எழுதியிருக்காரு. எல்லாத்த விட முக்கியமாக இந்த படத்தோட வசனத்துலேயும் அவர் பங்கு பெற்றிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜமொழியோட பாகுபலி 2, RRR, அதுக்கப்புறம் புஷ்பா படம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மதன் கார்க்கியோட அளப்பரிய பங்கு வசனத்துலேயும் இருக்கும். அதுவும் அந்த படங்களோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதே மதன் கார்க்கி அவர்கள் சூர்யா 42 படத்துலேயும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து முதல் முறையாக வசனகர்த்தாவாக இந்த சிறுத்தை சிவா அவர்கள் கூட வந்து இணைந்து பணிபுரிகிறேன். உண்மையாலுமே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சிறுத்தை சிவா இப்படி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறாரு எடுபடுமா அப்படி இப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை படிக்கும்போது உண்மையாலுமே சிலிர்த்து போயிட்டோம். சிறுத்தை சிவா படமாக இது அப்படின்னு ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருமே ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டில் எவ்வளோ பிரம்மாண்டமும் ஒரு அற்புதமான திரைக்கதையும் வச்சுருக்காரோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா அவர்கள். அதே மாதிரி சூர்யாவுக்கும் இது வந்து சூர்யா படமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிக மிக ஒரு அற்புதமான படமாக இருக்கும். எல்லாத்த விட நான் முதல் முறையாக இசை அமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இணைஞ்சு பாடல்களை எழுதுகிறேன். ஸோ அவர் மியூசிக்கலாக இப்போ தான் முதன் முறையாக நான் பாடல்கள் எழுதுகிறேன். ஸோ எனக்கும் இந்த படம் மிக முக்கியமான அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சூர்யாவோட கேரியரில் மிகப்பெரிய வெற்றி படம்லாம் இருக்கும், காக்க காக்க, கஜினி, அயன், சிங்கம் இப்படி. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10% கூட இருக்காது. அதனால் உறுதியாக சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆக போகுது அப்படின்னு மதன் கார்க்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எந்த ஒரு படத்தையும் அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார், புகழ மாட்டார். ஆனால் இவரே அந்தளவு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பாகுபலி 2, KGF 2 வசூல் சாதனையை இந்த சூர்யா 42 அசால்ட்டாக ஓரங்கட்டும் அப்படின் தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியதாக இருக்குது.